விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்சிடி மானியம், உரங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியம். இது வந்து எப்போ ஆரம்பித்தது, அதில் இருந்து இப்போ ஒரே நாடு ஒரே உரம்னு வந்திருக்கு இல்லையா, இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பேச போகிறோம். இந்த உர மானியம் இதை பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சிக்க தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க டைரெக்டாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஒவ்வொரு உர மூட்டைகளுக்கும் எவ்வளோ மானியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, மேலே ஐக்கானில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூட்டைகளுக்கும் எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மேலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைனா என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உரம் மானியம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன், இல்லை சப்சிடி ஃபெர்டிலைசர் சப்சிடி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் செக் பண்ணிங்கன்னா எந்தெந்த உரங்களுக்கு எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டடாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், போய் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா, நாம் இந்த வீடியோவில் இந்த உர மானியம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது, எப்படியெல்லாம் வந்துச்சு, உலக போர்க்குறதுக்கு என்ன சம்மந்தம், அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1940 முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது பார்த்திங்கன்னா விவசாய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பெரிய லெவலில் உற்பத்தியோ இல்லை எதுவுமே பண்ண கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இருக்கு இல்லையா, இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த உரங்கள் எல்லாமே அந்த காலங்களில், அதாவது 1940களில் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படலை. ஓகேங்களா, இந்த இரண்டாம் உலக போர் வந்து பார்த்திங்கன்னா 1942 நடந்துச்சு. இந்த 1942 நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளானோம். அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோ மோர் ஃபுட், அதிக பார்த்திங்கன்னா அதிகமான உணவுகளை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப்சின் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உணவுப் பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமான உணவுப் பொருட்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட்ஸ் உருவாக்குறப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாத இருந்தப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உருவானுச்சு. வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமான உணவுகள் தேவை அப்படின்னா நம்ம வழக்கமாக போடக்கூடிய வயல்களில் வந்து போடக்கூடிய உணவு தானியங்கள், இந்த உரங்கள், அந்த காலத்தில் என்ன போட்டாங்க அப்படின்னா இந்த எருவு இதெல்லாம் போட்டாங்க. அதை எல்லாமே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்தளவுக்கு ஈல்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பக்கமே எல்லாத்தையும் திருப்பி பார்த்தாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் அதிகமாக போட போட உணவுப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தேவையான உணவுகள் அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு கிடைச்சது, விவசாயிகளுக்கும் லாபம் கிடைச்சது. ஓகேங்களா, அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அந்த உரங்கள் இப்போ பயன்படுத்தின அந்த கம்பெனிஸோட ரீச் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1960-1970களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடைபெற்றது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஃபெர்டிலைசர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் கம்பெனிஸை ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய ரீச் கொண்டு போய் விட்டுது. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசரோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக உயர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோட விலைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுவரப்பட்டது தான் இந்த உர மானியம் அப்படிங்கிறது. 1970களிலேயும் 1960களிலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுவரப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகமான உர விலைகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தது இன்றைக்கும் அதே ப்ராசஸ்க்காக தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அந்த டைம்லேயும் கூட பார்த்திங்கன்னா விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்துது எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யூரியா தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து 1977 வந்து பார்த்திங்கன்னா ரிட்டென்ஷன் ப்ரைஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா 12% மானியம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஸ் நியூ ப்ரைஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி 2003-2004-2005 அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு உரங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ஆர்பி ப்ரைஸ்குள்ளேயோ இல்லை மானியமோ கொடுத்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ ப்ரைஸ் ஸ்கீமோட ஒரே கொள்கையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ லாஸ்ட்டாக வந்ததில் கூட பார்த்திங்கன்னா யூரியாவோட ப்ரைஸிங்கை வந்து குறைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான என்பிஎஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஏபியோட ரேட்ஸை கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிதான் இப்போ பார்த்திங்கன்னா 2500 வந்து பார்த்திங்கன்னா மானியமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதற்கப்புறமேட்டுக்கு 2007 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா எவ்வளோ உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிகள் உற்பத்தி பண்ணுறாங்க, அதிலேருந்து கம்பெனிகளுக்கு எவ்வளோ உரங்கள் போகுது, அங்கேருந்து ஹோல்சேல் டீலர்ஸ்க்கு எவ்வளோ போகுது, அந்த ஹோல்சேல் டீலர்ஸ்டேருந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உரக்கடைகளுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத மானிட்டரிங் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஃபெர்டிலைசர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா யூரியா 20-20 இதுமாரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திருட்டு வேலைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு நியூஸ் போயிருக்கு. ஸோ அதையெல்லாம் மானிட்டரிங் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபெர்டிலைசர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூரியாவை பயன்படுத்தி சாராயம் காய்ச்சறது, மாட்டு தீவனத்துக்கு பயன்படுத்துறது, இன்னும் இல்லீகலான விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணதுனால இந்த ஃபெர்டிலைசரிங் மானிட்டரிங்கிற சிஸ்டம் வந்துச்சு. ஸோ இதையே இன்னமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியிலேருந்து உரம் வெளியே வந்துருச்சுன்னா எங்கே போகுது என்ன அப்படிங்கிறத இது மூலயமா தான் மானிட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அடுத்ததாக கொண்டு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஸ் நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா April 1, 2010 தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. என்னென்ன உரங்களுக்கு நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பொட்டாசு, பாஸ்பெட்டிக், சூப்ரம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க அண்டர் நியூ பாலிசி 2015 கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க அப்போ கொண்டு வந்தப்போ யூரியா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கண்ட்ரோலில் இருந்தது. மற்ற எல்லா உரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ பாலிசி ஸ்கீம்லேயும் சரி, இந்த நியூட்ரியன் பேஸ்டு ஸ்கீம்லேயும் சரி, விலைகளை கண்ட்ரோலில் அவங்களால வைக்க முடியல. ஓகேங்களா, அது கூடவே தான் வந்து பார்த்திங்கன்னா டிபிடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பையர், அதாவது பார்த்திங்கன்னா உரங்கள் உரக்கடைகளில் உரம் வாங்கக்கூடியவங்க அவங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், ஆதார் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த டிபிடியோட ஒரு மெயின் ப்ராசஸ், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரோட ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையாக நடைபெறும். ஓகேங்களா, ஃபேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க. அதாவது உர குடோன் இருக்கு இல்லையா, அதாவது அந்த கம்பெனி உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அங்கேருந்து உரம் எங்கே போகுது, எந்த டீலர்ஸ் எந்த சப்டீலர்ஸ்க்கு போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இது இருக்கும். அப்படி வரப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பரோட வரும். ஓகேங்களா, ஹோல்சேல் டீலர்ஸ்க்கு அவங்களுக்கிட்டருந்து வெளியே வரப்போ அது வந்து ஃபேஸ் 2 அவங்கள்கிட்டருந்து வெளியே வரப்போ அங்கே ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பரோட வரும். ஓகேங்களா, அந்த இடத்துல இருந்து உங்கள் ஊர்களில் இருக்க வரக்கூடிய அந்த உரக்கடைகளுக்கு வரப்போ அந்த ஃபெர்டிலைசர்ஸோட ரேட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லிங் எல்லாமே கொடுப்பாங்க. அது கூட ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அந்த அக்னாலஜை நீங்கள் கையில் வைக்கிறீங்களே அப்போ இந்த மிஷின், அந்த மிஷினில் வந்து வச்சு தம்பங் பண்ணிங்கன்னா தான் விற்பனை பண்ண முடியும். இந்த விற்பனை முடியும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிகளுக்கு எவ்வளோ மானியம் போகுதோ அந்த மானியம் போய் சேரும். அது குடோனுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உரக்கடைகளுக்கு அந்த உர கம்பெனிகளுக்கு அதுக்கான மானியம் வந்து பார்த்திங்கன்னா போய் சேராது. நாலாவது பேஸ் பேஸாக பார்த்திங்கன்னா 4வது பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அவங்க கைவிரல்கள் இதையெல்லாம் வச்சு நான் அந்த உரம் வாங்கியிருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் அந்த அந்த உரமோட்டைக்கான மானியம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிகளுக்கு போய் சேருது. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஸ் நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பேஸிஸில் பொட்டாசா. ஓகேங்களா, 90% பொட்டாசு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளிநாடுகளிலேருந்து வருது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா போரோனோ ஜிங்கோ வந்து பார்த்திங்கன்னா கோட்டட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் 100% மானியம் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடிஸில் இவ்வளோதான் விஷயம். அதேமாதிரி இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 Nation 1 Fertilizer அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிறையா உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆகிடுது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனி உரம் மட்டும் அதிகமாக விற்பனை ஆகுது, ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் விற்பனை ஆகிறது இல்லை. அதனால் நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய உரங்களுக்கான மானியம் எங்களுக்கு வரதும் இல்லை, அது குடோனில் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, கேட்டால் யாரும் எடுக்க மாட்டாங்கிறன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 Nation 1 Fertilizer அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறையா பேர் இது நல்லது, நிறையா பேர் இது கெட்டதுன்னு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லது தான். கூடவே இன்னொரு சின்ன பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா அந்த பேக்ஸ் கம்பெனியோட டிசைன்டு பேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேக்ஸுக்கு பதிலாக பாரத் அப்படிங்கிற பேரில் தான் வரும்னு சொன்னாங்க. அது நல்ல விஷயம். ஆனால் அந்த பாரத் அப்படிங்கிற வரது கீழே ஒரு சின்ன பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அவங்க வந்து சாக்க மாற்றாதையே இருந்திருக்கலாம், பருத்தி மூட்டை வந்து பார்த்திங்கன்னா குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த ஒரு மார்க்கெட்டிங்கை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை கொண்டு வராங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அதுலேயும் கீழே வந்து ஃபேக்ட் அம்பர்ஸ்னா ஃபேக்ட் அம்பர்ஸ்னா போட்டுக்கலாம், ஸ்பிக்குனா ஸ்பிக்குன்னு போட்டுக்கலாம்னா மறுபடியும் விவசாயிகள் அந்த பேரை கேட்டு அந்த உரம் இருக்கான்னு கேட்டு தான் எடுக்க போகிறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வேலை பார்த்துக்கிட்டு, எந்த கம்பெனியை இப்போ நஷ்டமான கம்பெனி நஷ்டமாயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வேலைகள் கவர்மெண்ட் பார்க்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நேற்று நைட்டு கூட இந்த ஃபேக்ட் அம்பர்ஸோட உரம் மூட்டையோட லோகோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் பார்க்குறப்ப கூட கீழே வந்து ஃபேக்ட் அம்பர்ஸ் அப்படிங்கிறத கீழே க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் மூட்டையை திருப்பு ஃபேக்ட்ன்னு இருக்கா இருக்குது ஓகே தூக்கு அப்படிங்கிறது தான் பார்ப்பறாங்க. இதற்கு எதுக்கு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய 1 Nation 1 Fertilizer அப்படின்னு கொண்டு வரணும்னு எனக்கும் புரியல. உண்மையிலேயே இது வந்து டோட்டல் இந்த ஒரு ஸ்கீம் என்னென்னலாம் நாங்கள் எதிர்பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே அப்படியே தலையில் மாத்திரமாரி தான் இருக்குது. இந்த ஒரு லோகோஸ் கம்பெனியோடைய பெயர் போட்டுக்கலான்னு சொன்னாங்க, உண்மையிலேயே அது கீழே சின்னதாக போட்டுக்கிட்டா பரவாயில்ல, அப்படியே பெருசாக போட்டிருக்காங்க ஃபேக்ட் அப்படிங்கிறது. அதேமாதிரி ஸ்பிக் அப்படிங்கிறதையும் பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுவே தான் கிளியராக தெரியுது அது என்ன கம்பெனி உரம் மூட்டை அப்படின்னு. அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய வேலைகள் பார்த்துக்கிட்டு இதுக்கு மேலேயும் எல்லோரும் வந்து அதே தான் கேட்க போகிறாங்க. ஸோ ஐ திங்க் இந்த 1 Nation 1 Fertilizer வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேக்கோட கலர் மாற்றிட்டு பாரத்தனை போட்டு பேக் கலர் சாக்கெல்லாம் பச்சை சோப்பு அப்படின்னு கொண்டு வராங்க. அவ்வளோதான் மாத்தாத்தாப்படி கீழே இருக்கிற கம்பெனி பேர்ஸ் எல்லாம் அப்படியே தான் வந்துகிட்டு இருக்க போகுது. இதில் வந்து கம்பெனியோட பிராண்டிங் போகுதா அப்படின்னா ஒரு வெங்காய பிராண்டிங்கும் போகிறது இல்லையா இப்படி பண்ணுறதுனால. ஓகேங்களா, 1 Nation 1 Fertilizer அவ்வளோதாங்க இதுதான். அதாவது பார்த்திங்கன்னா 1940 இன்னைய வரைக்கும் 40 இன்னைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உர மானியம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுதான். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா யூரியாவுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க.
என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உரங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து கொள்முதல் பண்ணுறோம், எவ்வளோ உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே உற்பத்தி பண்ணுறோம் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், அதற்காகக்கூடிய செலவு, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மெட்ரிக் டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிருந்து கொள்முதல் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது மொத்தமாக எவ்வளோ அப்படிங்கிற எல்லாத்தையும் என்னோடய அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்பீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்